ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஹாய் கைஸ், இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அதை பற்றின ஒரு ப்ரிடிக்ஷன் அண்டு ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது யூனிவர்சல் சாம்பியன் பிராக் லெஸ்னர் அவர் வந்து, அதாவது இந்த வாரம் ரிட்டர்ன் ஆவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, கண்டிப்பாக அவர் இந்த வாரம் வரமாட்டார். அவர் வந்து எப்படி அந்த சம்மர் ஸ்லாம் அது வரமோ தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா, ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஜிண்டல் மகாலுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக போன வாரம் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்கும்போது ஜிண்டல் மகால் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணார். ஸோ அதை வச்சு இந்த வாரம் அவருக்கான ஒரு மேட்சை வந்து மூவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பாபி லாஸ்லி. ஸோ அவருக்கு வந்து இந்த வாரம் என்ன, அதாவது இந்த வாரன்றதை விட மணி இந்த பேங்க்கில் வந்து என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த வாரம் வந்து மூவ் பண்ணுறாங்க. அதாவது அவர் வந்து குவாலிஃபை ஆகிற மணி இந்த பேங்க்கில், இல்லை அவருக்கு ஒரு நார்மலான மேட்ச் இருக்குமா அப்படின்றது வந்து இந்த வாரம் ராவில் பார்த்தா தான் என்னென்னு தெரியும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, செத்ரோலன்ஸுக்கும் கெவின் ஓன்ஸுக்கும் ஒரு மேட்ச்சு, அதாவது அவர் இன்டர் கான்டினேஷனல் சாம்பியன் மேட்ச். அது பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதாவது அவர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதில் வந்து என்ன போட்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஓப்பன் சேலஞ்ச் வந்து இன்டர் கான்டினேஷனல் சாம்பியனுக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து கெவின் ஓன்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு ஒரு வீடியோ மாதிரி, அதாவது அவங்க செத்ரோன்ஸோட சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வாரம் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, விமன்ஸ்க்கான அந்த மணி இந்த பேங்க் குவாலிஃபயர் மேட்ச், அதில் யார் மூணு பேர் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது வந்து இந்த வாரம் ராவில் என்னென்னு தெரியும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா, டேக் டீம் டிவிஷன் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ரெண்டு பேர் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க வந்து, அதாவது ஃபின் பேலரும் பிரான் ஸ்ட்ரோமனும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள் மேட்ச், அப்படி இல்லைன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்குது, அந்த மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அதில் ஏதாவது ஒரு மேட்ச் நடக்கும், இல்லைனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஒரு அதை ஸ்பீச் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த ரெண்டு பேர் மென்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச்சில் வந்து யார் குவாலிஃபை ஆக போகிறாங்க, அதாவது ராலேருந்து அப்படின்றது வந்து இந்த வாரம் ராலை பார்த்தா என்னென்னு தெரிஞ்சிடும். அது யார் யாருன்றது வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க, ரூமர் போயிட்டுருக்குது. அது என்னன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபி லாஸ்லி, அப்புறம் செத்ரோலன்ஸ், அப்புறம் பாபி ரூட், அப்புறமேல எலாயஸ். ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வாரம் ரா வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்னென்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மாக்டவுன் லைவ். இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி போன வாரமே, அதாவது போன வாரன்றதுக்கு முன்னாடி ரெஸல்மனியாலேருந்தே, அதாவது ஏஜ் ஸ்டைல்ஸுக்கும் சின்சை நாக்குமாராக்கும் ஒரு கான்ட்ரவர்சி பெருசாக ஓடிட்டுருக்குது. ஸோ அப்புறம் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள்லேயும் அதே மாதிரி தான், அப்புறம் பேக்லாஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ மணி இந்த பேங்க்கில் வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மாக் டவுனில் வந்து மென்ஸ் குவாலிஃபை மேட்ச்சு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேருந்து மணி இந்த பேங்க் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, சமோஜோ, அப்புறமேல ரேண்டி ஆட்டன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ரெண்டு பேர், அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தது வந்து கொஞ்சம் ரூமராக போயிட்டுருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறமேல் டேனியல் பிரைன் வந்து போன வாரம் வந்து ஒரு குவாலிஃபை மேட்ச் இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா தோத்துட்டாரு. அப்போ வந்து அதனால் இப்போ இந்த வாரம் அவருக்கு என்ன நடக்க போகுது, அதாவது மணி இந்த பேங்க்கில் அவருக்கு என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் வந்து ஒரு பிக் கேஷ் கூட விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜாக தான் போவோம் மித்த இது கம்பேர் பண்ணும் போது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.
ஏய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏய் ஷேர் பண்ணுங்கள், ஏய் கமெண்ட் பண்ணுங்கள், ஏய் மறக்காமல் சப்ஸ்கிரைப்